நாங்கள் பொட்மே சம்மந்தப்பட்ட கணக்கு நிறைய பார்த்துருக்கோம். அது சம்மந்தப்பட்ட கணக்கு தான் இது. பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அதாவது பொட்மே விதியை தெரிஞ்சிருந்தால் இது பெரிய கணக்கு ஒன்றும் இல்லை. இல்லாட்டிக்கு வேறு உடை வேற பார்க்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடை வேற பார்க்கும். இது சும்மா வளமே செய்கிறமே செய்து பார்த்தா என்ன உடை வேறும்னு பார்ப்போம். ரெண்டோடு ரெண்டை கூட்டினா நாலு, நாலை ரெண்டாவத்தா ரெண்டோடு ரெண்டை கூட்டினா நாலு, நாலு ரெண்டாவத்தா ரெண்டு, அந்த ரெண்டோட ரெண்டை கூட்டினா வர போகிறது நாலு. ரெண்டோட ரெண்டை கூட்டினா நாலு, நாலு ரெண்டாவத்தா நாலு ரெண்டாவத்த ரெண்டு, ரெண்டு அந்த ரெண்டோட ரெண்டை கூட்டினா வரப்போகிறது நாலு. உண்மையில் நாலு சரியான விடை இல்லை. ஆனால் வளமே செய்கிற மாதிரி செய்தால் நாலு தான் வருது. இதுக்கு தான் பொட் மேஸ் என்ற விதி என்று நாங்கள் நிறைய கணக்கில் பார்த்துட்டோம். பொட் மேஸ் என்று நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பொட் மேஸ் இந்த விதிப்படி செய்தால் எல்லாருக்குமே ஒரே விடை வரும். முதலாவது எப்போவுமே பிரேக்கெட் செய்யணும், அடுத்தது ஓஃப் செய்யணும், அடுத்தது வகுத்தல் செய்யணும், அடுத்தது பெருக்கல் செய்யணும், அடுத்தது கூட்டல் செய்யணும், அடுத்தது கழித்தல். பிரேக்கெட், ஓஃப், டிவிஷன், மல்டிப்ளை, கூட்டல், கழித்தல் இந்த ஓர்டர்லாம் செய்யணும் நாங்கள். இப்போ இதில் நாங்கள் பிரேக்கெட் இருக்கணும்னு பார்ப்போம். பிரேக்கெட் இல்லை, அதனால் தேவையில்லை. பிரேக்கெட் இல்லை, ஓஃப் இருக்கணும், ஓஃபும் இல்லை, அதாவது இன்னன்னு சொல்லுவோம் தமிழில். அடுத்தது வகுத்தல் இருக்கணும்னு பார்க்கணும், இருக்குது. ரெண்டோட ரெண்டால் ரெண்டை வகுத்தா உண்டு, ரெண்டால் ரெண்டை வகுத்தா வரப்போகிறது உண்டு. முன்னுக்கு இருக்கிற அப்படி எழுதுவோம் ரெண்டு சதை, இங்கே ரெண்டு. இப்போ எழுத போகிறது நாங்கள் வகுத்தல் செய்யட்டோம். இனி பெருக்கல், பெருக்கல் இருக்கணும் தான் இல்லை. கூட்டல் இருக்காது, கூட்டல் செய்வோம். ரெண்டோட ஒன்று கூட்டினா மூன்று, மூன்றோட ரெண்டை கூட்டினா அஞ்சு. ஆகவே இதுக்குரிய விட வந்து அஞ்சு. முதல் பார்க்கும்போது நாலு வந்தது, ஆனால் நாலு உண்மையான விட இல்லை. பொட்மேஸ் விதிப்படி பார்த்தா அஞ்சு வருது, இதான் உண்மையான விட. இதே மாதிரி இன்னொரு நாள் சந்திப்பேன் நான்.